எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜஸ்ட் சிம்பிளான கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணுறது மூலிமா டெய்லி அன்லிமிட்டடாக மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ட்ரஸ்டான ஆப் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆன்லைன் மணி மேக்கர்ஸ். இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஆப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கோ, உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டியும் தேவையே இல்லை. ஜஸ்ட் உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ராவும் பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்துருவீங்க. இந்த ஆப்க்கு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 4.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5. அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருக்க எல்லாருமே ட்ரஸ்டடாக பே பண்ணுறாங்கன்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பில் உங்களால் ஈஸியாகவே மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போது இதில் எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இந்த பேஜ் வந்ததும் கீழே இருக்க இந்த லாகின் வித் கூகுள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாப்அப் மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும். இதில் உங்களோட மெயில் ஐடியை சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஐ ஐடியா என்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு ரெஃபரல் கோட்னு ஒரு பாக்ஸ் ஒன்று ஷோ ஆகுதில்ல, இதில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் திங், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் போனஸாக 300 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடும். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ரெஃபரல் கோடை என்டர் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடுவீங்க. இதில் உங்களுக்கு கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப் ஸ்கேல். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாஸ்க்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்கன்னு சைட்லேயே போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் எந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும் நினைக்கிறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக உங்களால் மணியை ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் வர இந்த ஃபஸ்ட் டாஸ்க்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் 18 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடும்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் கீழே இருக்க இந்த கேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் செகண்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட்ஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 5 செகண்ட்ஸில் ஒரு ஆட் ஒன்று ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்களோட வாலெட்டில் 100 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடும். ஸோ டெய்லி ஒன்ஸ் இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தேர்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் வீடியோஸ். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 10 செகண்ட்ஸில் ஒரு ஆட் ஒன்று ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆகி முடிச்சதும் உங்களோட வாலெட்டில் 50 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடும். இந்த ஒரு ஏர்னிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ டைம் வேணுனாலும் ஆட்ஸ் வாட்ச் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட்ஸ் வாட்ச் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை மிஸ் பண்ணாமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கேப்சா டைப்பிங் ஜாப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்பிங். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 10 கேப்சாஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கேப்சா கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் மேலே கொடுத்துருக்க லெட்டர்ஸை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் காயின்ஸ் க்ரெடிட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் இதில் கொடுத்துருக்க செகண்ட் ஏர்னிங் மெத்தடும். ஜஸ்ட் நீங்கள் கேப்சா டைப்பிங் ஜாப் பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக உங்களால் காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடையும் யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க ஏர்னிங் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன். நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே தேர்டாக இருக்க இந்த ரெஃபர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் லிங்க் ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிங்கன்னா யாராச்சும் உங்களோட லிங்கை யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணாங்கன்னா போதும், உங்களோட வாலெட்டில் 300 காயின்ஸ் இன்ஸ்டண்ட்டாக க்ரெடிட் ஆகிடும். ஸோ ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணணும் நினைக்கிறவங்க இந்த ஒரு ஏர்னிங் மெத்தடை யூஸ் பண்ணி காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை எப்படி டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் டேஷ்போர்ட் வந்துட்டு கீழே 4th இருக்க இந்த வாலெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்ரா பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க.
பண்ணுவாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆர் அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் மூலிமா கூட உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே விட்ரா பண்ணுறீங்கன்னா இந்த யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் விட்ரா பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு விட்ரா கொடுத்தீங்கன்னா போதும், இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் மணி கிரெடிட் ஆகிடும். இதில் மினிமம் விட்ராவல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 rupees தான். ஒன்ஸ் நீங்கள் 650 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தாலே போதும், ஈஸியாக உங்களால் விட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.